கம்பஹா மாவட்டத்தில் 55 கிராம சேவர்களுக்கு கோவிட் தொற்று. நாட்டில் அனைவருக்கும் இலங்கை போலீஸ் மாதிபரின் பகிரங்க அழைப்பு. மாகாண சபை தேர்தலுக்கான சட்டத்தை தயார்படுத்துங்கள், அரசிடம் சுமந்திரன் வேண்டுகோள். ஊரடங்கு சட்டத்தை மீறிய மேலும் 581 பேர் கைது. ஜாலில் 72 பேர் உட்பட வடக்கில் 93 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. பிரித்தானியாவில் இடம்பெற்ற தமிழ் இல்ல அடிக்கல் நாட்டு விழா. தமிழீழம் அமைக்கும் முயற்சியில் உறங்கியுள்ள இந்திய தேசிய கட்சி. ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவுக்கு 2021 ஆண்டு உயர்தர மாணவர்கள் எழுதியுள்ள அவசர கடிதம். நான் நலமாக உள்ளேன், அஜித் ரோஹண வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையால் சமாளிக்கவே முடியாத ஆபத்தான புதிய வைரஸ், வைத்தியர்கள் சங்கம் தெரிவிப்பு. கோடிக்கணக்கான பணத்தை பொதுமக்களுக்கு தானம் செய்த நபர், குவியும் மக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த அறிக்கைகள் ஆதாரமற்றவை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை முஸ்லிம் மக்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல், கவலையில் நீதியமைச்சர். ஜாலில் உச்சம் தொட்ட கொரோனா, மூடப்பட்டது ஜாலின் பிரபல வங்கியின் பிரதான கிளை. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் வீதியில் அமைந்துள்ள கொமர்சல் வங்கியின் பிரதான கிளையில் பணியாற்றும் 12 பேருக்கு கோவிட்-19 நோய் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்ட நிலையில் அந்த கிளை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த கிளையில் பணியாற்றும் 40 உத்தியோகத்தர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கொமர்சல் வங்கியின் யாழ்ப்பாண பிரதான கிளையில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என 34 பேரிடம் நேற்று மாதிரி பெறப்பட்டு PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களில் சுத்திகரிப்பு தொழிலாளி ஒருவர் உட்பட 12 பேருக்கு கோவிட்-19 நோய் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் அங்கு பணியாற்றும் 40 உத்தியோகத்தர்களை சுயதனிமைப்படுத்தி கொமர்சல் வங்கியின் யாழ்ப்பாண பிரதான கிளையை தற்காலிகமாக மூட மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேலும் அங்கு நிரந்தர கடமை ஆற்றுபவர்கள் தவிர்ந்த வேறு கிளைகளில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களை கடமைக்கு அமர்த்தி உரிய சுகாதார நடைமுறைகளின் கீழ் கிளையின் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கலாம் என பொது சுகாதார பரிசோதகர் ப. சஞ்சீவன் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களுள் சுமார் 40 வீதமானோர் முஸ்லிம்களாக இருப்பது கவலைக்குரிய விடயம் என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தடுப்பூசி ஏற்றிக்கொள்வது பாதகமானது என்ற தவறான கருத்துக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் பரப்பப்பட்டுள்ளது. இதனால் முஸ்லிம்கள் பலர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள பின்வாங்குகின்றனர். இது குறித்து சுகாதார அமைச்சு மற்றும் போலீஸ் தரப்பினர் என்னிடம் கவலை வெளியிட்டுள்ளனர். உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களினால் அங்கீகரிக்கப்பட்டதே கோவிட் தடுப்பூசியாகும். இதில் எந்தவிதமான பாதக விளைவுகளும் இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இது விடயத்தில் எவரும் எவ்வித சந்தேகமும் அச்சமும் கொள்ள தேவையில்லை. எனவே உடனடியாக அனைத்து முஸ்லிம்களும், குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அனைவரும் தடுப்பூசியை பெற்று தம்மையும் தமது குடும்பத்தினரையும் மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதுடன் நாட்டின் சுகாதார மேம்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக வேண்டி நிற்பதாக தெரிவித்துள்ளார். ஏனெனில் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களின் விகிதாசாரம் மொத்த சனத்தொகையில் சுமார் 10 வீதமாக இருக்கின்ற நிலையில், கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களுள் சுமார் 40 வீதமானோர் முஸ்லிம்களாக இருப்பது கவலைக்குரிய விடயம் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் 55 கிராம சேவர்கள் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என, மேலும் 81 கிராம சேவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கிராம சேவர்கள் சங்கத்தின் கம்பஹா மாவட்ட தலைவர் காமினி ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் 13 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த கிராம சேவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு தொற்றுக்குள்ளான கிராம சேவர்களுக்கு பதிலாக வேறு பிரிவுகளைச் சேர்ந்த கிராம சேவர்கள் தற்காலிகமாக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் அது தொடர்பான சம்பவங்கள் பற்றி ஏதேனும் உண்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் CID பிரிவுக்கு வந்து தெரிவிக்குமாறு போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னம் வெளிப்படையாக கோரிக்கை விடுத்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகள் குறித்து சிறப்பு அறிக்கையை வெளியிடும் போது போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை 46 சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல் மற்றும் அது தொடர்பான தொடர் சம்பவங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க இது சிறந்த சந்தர்ப்பம். உங்களில் யாரேனும் ஒருவருக்கு உண்மைகள் தெரிந்திருந்தால் உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்கும் CIDக்கு முன்வந்து அந்த உண்மைகளை சமர்ப்பிக்க வேண்டுமென
போலீஸ் மாதிபர் பகிரங்க அழைப்பை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கான சட்டத்தை தயார்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுக்குமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவது கடினம் என்ற நிலையில் நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வந்ததும் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடாக இதனை மேற்கொள்ளுமாறு அவர் தெரிவித்துள்ளார். 2015 இடம்பெற்ற தேர்தலுக்கு முன்னரே தேர்தல் முறைமை குறித்து பேச்சுக்கள் தொடங்கப்பட்ட போதும் அதற்கு பின்னர் இரு தேர்தல்கள் இடம்பெற்றமையை எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு மாகாண சபை தேர்தலையும் நடத்த வேண்டுமென வலியுறுத்திய அவர் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரில் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிப்பது உகந்த விடயமல்ல என குறிப்பிட்டுள்ளார். எனவே மாகாண சபை தேர்தல் சட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு தன்னால் முன்வைக்கப்பட்ட 2 மார்க்கங்களில் ஒன்றினூடாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியுமென பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதன்போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று காலையுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் ஊடங்கு சட்டத்தை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 58,995 அதிகரித்துள்ளது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானியாவில் ஆக்ஸ்போர்ட் நகர்பகுதியில் அமைந்துள்ள உலக தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் தமிழீழ கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மாவீர நினைவாலய நுழைவாயில் மற்றும் வணக்க தலங்களிலிருந்து காவி பெறப்பட்ட அடிக்கற்களும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித மண்ணும் கட்டடத்துக்கான அத்திவார பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு பொதுச்சுடர், ஈகைச்சுடர், தேசிய கொடியேற்றல் போன்ற அம்சங்களுடன் ஆரம்பமானது. இந்நிகழ்வில் மாவீரர் குடும்பங்கள், போராளிகள், தேசிய செயற்பாட்டாளர்கள், தேச விடுதலையை நேசிக்கும் மக்கள், உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது முள்ளிவாய்க்காலில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித மண்ணினை மாவீரர்களின் துணைவியர் இருவர் அத்திவார பகுதியில் தூவினர். இதனைத் தொடர்ந்து வருகை தந்திருந்த அனைவரது கைகளினதும் அடிக்கல் வழங்கப்பட்ட நிலையில் கற்களில் தமது மனம் நிறைந்த மாவீரர்களின் பெயர்களையும் வாழ்த்துச் செய்திகளையும் எழுதி அத்திவார பகுதியில் நடுகை செய்துள்ளனர். இதனையடுத்து குறித்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த பிரித்தானியாவின் அரசியல் பிரமுகர்களும் மக்களுமக்குமான கருத்துக்கள் உரைகளாக வழங்கப்பட்டது. 2021 காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் தங்களுக்கு நேரமின்மை காரணமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி 2021 உயர்தர மாணவர்கள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். 2020 உலகளாவிய கொரோனா வைரஸ் உட்பட கல்வியை பாதித்த 8 முக்கிய பிரச்சனைகள் இந்த கடிதத்தில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. காப்போத உயர்தர பரீட்சைக்கு முன்னர் அனைத்து மாணவர்களும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டுமென கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாடத்திட்டத்தை உள்ளடக்க அதிக நேரம் தேவைப்படுவதால் நவம்பரில் பரீட்சை நடாத்துவது நடைமுறைக்கு ஏற்றது இல்லை எனவும் நவம்பரில் பரீட்சை நடாத்துவது மாணவர்களுக்கு அநீதியாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தந்தை தன் குழந்தையை பற்றி நினைப்பது போல் நம்மை நினைப்பார் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர், கல்வி, வெளியுறவு, வெகுசன ஊடகங்கள், தொழிலாளர், சுகாதாரம், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர், ஜனாதிபதியின் செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் தலைவர் ஆகியோருக்கு கடிதத்தின் பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 72 பேர் உட்பட வடக்கில் 93 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி யாழ் போதனா வைத்தியசாலையில் 528 பேருடைய PCR மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் 93 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழில் மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 27 பேரும், யாழ் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 20 பேரும், கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 9 பேரும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 9 பேரும், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 2 பேரும், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 2 பேரும், சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என யாழ் மாவட்டத்தில் 72 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் 3 பேர், வெளியோயா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர் என 4 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 8 பேர், பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் 5 பேர் என 13 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் 3 பேரும், 3 முறிப்பு தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து ஒருவருமாக கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
ஈழத் தமிழர்களுக்கும் அவர்களது போராட்டமும் பல்வேறு நெருக்கடிகளில் இருந்த சந்தர்ப்பங்களில் ஒவ்வித அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் நல்கிய ஒருவர் இந்தியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் காலம் சென்ற ஜோர்ஜ் மத்யூ பெர்னாண்டஸ் அவர்கள். ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களால் ஈழத் தமிழருக்கு ஆற்றிய உதவிகள் பல வெளியே தெரிந்திருந்தாலும் பல உதவிகள் வெளியே பகிரங்கமாக கூற முடியாதவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களினால் ஸ்தாபிக்கப்பட்ட சமதா கட்சி தற்பொழுது ஈழத்தமிழர் விவகாரத்தை தமது கரங்களில் எடுத்துள்ளது. ஈழத்தமிழர் அரசியல் விவகாரம் இந்தியாவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதை வெளிப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. ஈழத்தமிழர்களின் இன்னல்களை அரசியலாக்காமல் பொதுநல நோக்கத்தோடு முன்னெடுக்க சமதா கட்சி முடிவெடுத்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்ஏ கோன் தெரிவித்துள்ளார். சமதா கட்சியின் நிறுவனரும் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியுமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களின் கனவாகிய தமிழ் ஈழம் அடைந்தே தீர வேண்டுமென்ற குறிக்கோளுடன் சமதா கட்சி பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் ஈழம் என்றொரு நாடு வேண்டுமென்பதில் சமதா கட்சி உறுதியாக உள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து சமதா கட்சி தலைவர்களின் விருப்பமும் இதுவாகவே இருப்பதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் தனிநாடு ஒன்றை அமைத்து கொள்ளும் அனைத்து தகைமைகளையும் தமதாக கொண்டவர்கள் என்றும் அதற்கு இந்தியா ஆதரவு வழங்க வேண்டுமெனவும் ஒரு பரப்புரையை சமதா கட்சி ஆரம்பித்துள்ளது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவின் மாநில முதல்வர்களை தாம் சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கோரி இதுவரை கேரளா மற்றும் பீகார் முதலமைச்சர்களை சமதா கட்சியினர் சந்தித்துள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனித்தமிழீழம் அமைக்க ஈழத்தமிழருக்கு உதவும் தமது முயற்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் என சமதா கட்சியின் பொதுச் செயலாளர் என்ஏ கோன் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையினால் அன்றாடம் உழைத்து உண்ணும் மக்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் பல சிரமத்தினை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் வர்த்தகர் ஒருவர் ஏழை மக்களுக்கு தனது சொந்த பணத்தை உதவித்தொகையாக அன்பளிப்பு செய்ய முன்வந்துள்ளார். வர்த்தகர் தனது சொந்த பணத்தை மக்களுக்கு தானமாக வழங்கும் நடவடிக்கையினை நேற்றிலிருந்து ஆரம்பித்துள்ளார். கலனை பிரதேசத்தைச் சேர்ந்த மஞ்சுள பெரியரா என்ற வர்த்தகரே தனது சொந்த நிதியிலிருந்து சுமார் 2.5 கோடி ரூபாயை மக்களுக்கு பகிர்ந்தளித்து வருகின்றார். ஒருவருக்கு தலா 1000 ரூபாய் வீதம் அவர் வழங்கி வருகின்றார். அவரிடம் பண உதவி பெற மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முதல் முதலாக நேற்றைய தினம் போலீஸ் மா அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பல்வேறு தரப்பினரின் அறிக்கைகள் ஆதாரமற்றவை என காவல்துறை மா அதிபர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அத்தகைய அறிக்கைகளை வெளியிடுபவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிலர் இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். எனினும் குறித்த கருத்துக்களின் உள்ளடக்கம் குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்படவில்லை எனவும் அவை ஆதாரமற்றவை என்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தின் முன் எடுத்து செல்லக்கூடிய உண்மைகளை பொதுமக்கள் வெளிப்படுத்த வேண்டும். அத்துடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன் குற்றப்புலனாய்வு துறைக்கு தகவல் அளிக்குமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். 2019 சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் நடாத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறுகிய காலத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு குற்றம் அல்ல எனவும் விசாரணையில் அது நன்கு திட்டமிடப்பட்ட பயங்கரவாத செயல் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முழு ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு தகவல்களை வெளிப்படுத்துவது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தடையாக இருக்கலாம் என்று காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடர்பாக 723 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது காவலில் அல்லது தடுப்பு உத்தரவின் கீழ் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து 1,00,000+ தொலைபேசி உரையாடல்கள் விசாரிக்கப்படுவதாகவும் 365 மில்லியன் ரூபாய் உட்பட மற்றும் சொத்துக்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் தற்போது குணமடைந்து வருவதாக முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். இன்னும் சில நாட்களில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற முடியும் என வைத்தியர்கள் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கொரோனா தொற்றுக்குள்ளாகி கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் படம் போலியானது என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்தது. இதற்கு பதில் வழங்கும் வகையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நான் நலமாக உள்ளேன். இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் வீடு திரும்ப முடியும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். எனது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக குறிப்பிட்டு வேறொரு நபரின் படம் பகிரப்பட்டு வந்தது.
அது நான் தான் என நினைத்து பலர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என குறித்த புகைப்படத்தை பகிர்ந்தனர். அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என தெரிவித்துள்ளார். டெல்டாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை அதிகாரிகள் உணர்ந்து கொண்டு நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் தொடர்ச்சியான முடக்கல்களால் நாட்டின் பொருளாதாரம் மேலும் பாதிக்கக்கூடிய நிலை உருவாகும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரசுக்கு பின்னர் ஏற்பட்ட பிறழ்வுகள் மிகவும் ஆபத்தானவை என தெரிவித்துள்ள அந்த சங்கம் எதிர்காலத்தில் மிகவும் ஆபத்தான மாற்றமடைந்த வகைகள் உருவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 டோஸ்களை செலுத்தி கொண்ட பின்னரும் பாதிக்கப்படுபவர்கள் உயிரிழப்பவர்கள் குறித்து தகவல்கள் வெளியாகும் காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நாடு தற்போது மிகவும் ஆபத்தான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவான கொரோனா வைரஸினை எதிர்கொள்கின்றது. இதன் காரணமாக நாங்கள் நிலைமையை உணர்ந்து இன்னுமொரு பிறழ்வை அடைந்த வைரஸை எதிர்கொள்ள தயாராக வேண்டுமெனவும் இன்னுமொரு பிறழ்வடைந்த வைரஸ் 5வது அலைக்கு வித்திடலாம் எனவும் இது டெல்டாவை விட ஆபத்தானதாக காணப்படும் எனவும் நாட்டினால் இதனை எதிர்கொள்ள முடியாது எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.